மாட்டேன், நீங்கள் பாட்டெல்லாம் பார்க்குறதுங்களே. எப்பவுமே இந்த ப்ரெஸ் மீட்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்குது, அது ஏன்னே தெரில. தனியாக பார்க்கும்போது பயம் இல்லை, அவங்கள எல்லோரும் கும்பலாக பார்க்கும்போது ஒரு பயமாக இருக்குது, அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது எப்பவுமே போய் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டீச்சருக்கு முன்னாடி என்ன போய் கண்டுபிடிச்சிடுவாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன பயம். ஃபஸ்ட்டு அம்பரீஷ்லேருந்து ஆரம்பிக்கிறேன், பிரமாதமான மியூசிக் டைரக்டர். இது போயில்ல, இது சொல்கிறேன் அந்த ஒரு இது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இன்னும் அம்பரீஷ் அந்த மாதிரி. அப்புறம் சார்கிட்டேருந்து வர்றேன், ப்ரொடியூசர் சார்கிட்டேருந்து, சிவா சார். அவர் சொல்லிட்டா தான் 21 இயர்ஸ் இன்னும் அந்த அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். அது இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லோரும் பண்ணுறாங்க, பட் நல்லா ஆள் அந்த மாதிரி அதே அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. சக்தி சிதம்பரம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இனிமேல் இவங்க பற்றி புதுசாக இன்னும் சொல்ல போகிறது நல்லா பண்ணாங்கன்ட்டு எல்லாருக்குமே அந்த இந்த ஜேர்னி, இந்த படத்தோட ஜேர்னி இருக்கு இல்லையா, ஒரு அந்த அந்த பண்ண நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாட்கள். படம் நல்லாயிருக்கு நல்லா, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் அது உங்ககிட்ட தான் இருக்குது. பட் அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஜேர்னி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இருந்த அந்த ஒரு 4-5 மாதம் நம்ம கூட இருந்த ஜேர்னி ரொம்ப சந்தோஷமான ஜேர்னியாக இருந்துச்சு, அதுதான் மெயின். அப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சில பேர் திட்டுவீங்க, சில பேர் பாராட்டுவீங்க, பட் ஆனால் நான் பார்த்துருக்கேன் அது கரெக்டாக தான் இருக்குது. இருக்கு நமக்கு அடிபட்டாலும் அப்போது, ஏன்னா பாராட்டும் போது எடுக்கும்போது திட்டுறதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான். இல்லை பரவாயில்ல, அதனால என்ன தப்பு என்ன, இவ்வளோ வருஷம் நம்ம இருக்கிறோம், உங்களை எல்லாரையும் நல்லா தெரியும் எனக்கு. சில பேர் புது ஆளுங்களை கூட வந்திருக்கீங்க, எல்லோரும் நல்லா பண்ணுறீங்க. ஐ மீன் இப்போ புதுசாக, அப்போது டிஜிட்டல் கிடையாது, இப்போ டிஜிட்டல்னு ஒன்று வந்திருக்கு புதுசாக, எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இப்போ நம்ம படம் பாராட்டும் போது, மற்ற படம் திட்டும் போது நமக்கு பிடிக்குது இல்லையா, அப்போ நம்ம ஒருத்தர் திட்டும் போது நம்மளும் அதை ஏற்றுக்கணும் இல்லையா. அது மாதிரி படம் நேற்று பார்த்தேன், என்ன சொல்ல போகிறோம் உங்களுக்கே தெரியும், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் அந்த ஜேர்னி இருக்குங்களா, சார்லி சாப்ளின் 2, அவர் சொன்ன மாதிரி இது 3, 4, 5, 6, 7 போகணுன்ட்டு ஆசை. எல்லாம் நல்ல மனசோடு பண்ணியிருக்கோம், உங்கள் நல்ல மனசோட நீங்களும் January 25th படம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிவா சாருக்கும் அண்ட் சக்தி சிதம்பரம் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஃபிலிம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பாசிட்டிவான மோட்லேயே, ரொம்ப பாசிட்டிவான வைப்பில் போயிட்டு இருந்தது. சின்ன மச்சா சாங் இப்போது அவ்வளோ பெரிய ஹிட் ஆனதாக இருக்கட்டும், அண்ட் இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 2 டேஸ்லேயே கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வியூஸ் ரீச் ஆகியிருக்கு. நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஃபன்னாக பண்ணோம் இந்த ஷூட், ஒரு ரொம்ப பாசிட்டிவ் நோட்டில் இருக்குது. எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிரபுதேவா மாஸ்டர் கூட நான் நடிச்சிட்டேன். அவரோட டான்ஸ், அவரோட ஆக்டிங், டைரக்ஷன், இப்போ புதுசாக வந்து லிரிசிஸ்ட் ஆகிட்டார் இந்த படத்தில், ஹி இஸ் ரிட்டன் அ சாங். எனக்கு வந்து ரொம்ப த மோஸ்ட் ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஸோ அவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் அப்படியே நிக்கி, ஷீ இஸ் சச் அ ஸ்வீட் 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 பர்சன். எனக்கு வந்து இந்த ஃபிலிம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஷீ இஸ் பிகம் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்ட்ரஸஸ். அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். அண்ட் என் கூட நடித்த அரவிந்த் ஆகாஷ், விவேக் பிரசன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். அண்ட் சக்தி சிதம்பரம் சார், ஹீ இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அண்ட் எங்களோட சினிமாட்டோகிராஃபர், எவ்ரிபடி ரொம்ப பாசிட்டிவாக ஒர்க் பண்ணி, அண்ட் அம்பரீஷ் இவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, விஷுவல்ஸ் கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக படத்தை. ஸோ ஐ தேங்க் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஹேப்பன். அ ஸ்பெஷல் மென்ஷன் டு ஆல் தி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் ஆல்சோ. இந்த படம் 25th தியேட்டர்ஸ்க்கு வருது, எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. வணக்கம் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் சிவா சார். நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சிவா சார், எனக்கு வந்து பிரபுதேவா மாஸ்டரோட நடிக்கணும். அவரோட பேக்ரவுண்ட் டான்ஸராக கூட நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், காதலா காதலா படத்தில் ப்ளஸ் 2-3 பேக் சாங்ஸில் வந்து இருந்திருக்கேன். ஸோ அவருடைய நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு சிவா சார் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்ல விருப்பப்படுறேன். ப்ளஸ் சக்தி சார், ஒரு வார்த்தை சிவா சார் ப்ரொடியூசர், அவர் வந்து சக்தி சார்கிட்ட வந்து அரவிந்த் ஆகாஷ் காசு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்றும் மறக்காமல் அவர் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக ஒத்துக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர், நான் உங்களோட
பிக் ஃபேன் டான்ஸ் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். உங்கள் ஆக்டிங்லேருந்து உங்கள் டைமிங்லேருந்து இந்த படத்தில் சார்லி சாப்ளின்ல பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஆஃப் டைமிங். ஸோ ஒரு காமெடின்றது வந்து எல்லா ஆக்டருக்கும் வரும் வராதுன்றது வந்து நிறைய விஷயம் அதில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதே வந்து பெரிய விஷயம். அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்ததுக்கப்புறமா வரும்போது எல்லா டைமிங் சென்ஸ்லேயும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு இம்ப்ரூவைஸ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணுற மாதிரியே வந்து அழகாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே எனக்கும் விவேக் பிரஸ்னாக்கும் சந்தனாக்கும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ளஸ் நிக்கி ஆல்வேஸ் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ். அம்ரிஷ் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. அண்ட் ப்ரோ உங்களை பற்றி சொல்லவே வேணாம், அவரும் வந்து ஒரு கீ ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி எல்ஸ். சார்லி சாப்ளின் இஸ் அ பாசிட்டிவ் ஃபிலிம். இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து லோ கிரேட் காமெடிஸ்லாம் கிடையாது. இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் இப்போ நடக்கிற உங்களுக்கு ட்ரெண்டிங் உள்ள காமெடிஸ் தான். ப்ளஸ் வந்து ஜாலியாக இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல்ல இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த சிவா சாருக்கும் சக்தி சிந்தன் சாருக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றிகள். நான் நேற்று தான் இந்த படத்தை பார்த்தேன். பார்த்தோன்னே தான் ஓகே, 2019 வந்து நல்ல நல்ல தருணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்குன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் நடிக்க வரும்போது ரொம்ப ஒரு திடீரான ஒரு இதுவாக நடந்துச்சு. ஏன்னா நான் அப்போது டைரக்டர் விஜய்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்ருந்தேன். அப்போ அந்த படத்துலேயும் வந்து பிரபு மாஸ்டர் தான் வந்து ஹீரோவாக பண்ணிட்டுருந்தாரு லக்ஷ்மி படத்தில். அப்போது தெரில இந்த வாய்ப்பு வேறு யாருக்கும் அமையுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு இடத்துல, அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகராக அவரோட இருப்பேன். ஸோ எனக்கு அது தெரில, எனக்கு புதுசாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் போன வருஷத்தோடு நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம டைரக்ஷன்லேயே ஃபோக்கஸ் பண்ணி இறங்கலான்னு. அப்போ தான் வந்து சக்தி சிதம்பரம் சார் தான் வந்து எங்கே போனாலும் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசி என்னோட நடிப்புக்கு வந்து ஒரு ரீஅஷரன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஆக்சுவலி அதான் இந்த வருஷம் பிறக்கும் காலத்தில் வந்து நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, இப்படி டைரக்டரை பார்த்தோம், அவர் வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அவர் வந்து என்ன புகழ்றதை நிறுத்தவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. ஸோ தெரில, இந்த வருஷமும் தொடர்ந்து நடிப்பேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திரும்பியும் நன்றிகள். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் என் கேரியரில் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய படம் நான் வேறு எந்த படமும் பண்ணல. பிரபுதேவா மாஸ்டர் எனக்கு என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சின்ன மச்சான் பாடல் இவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்றதுக்கு இந்த நேரத்தில் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டரனடன் டரனன் அப்படின்னு வந்தாலே இந்த படம் அப்படின்னு சொல்லி தெரியுது எல்லாருக்கும். அந்த விஷயத்து வந்து ஈஸியாக கிடைக்கல, அது நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணி இந்த படத்துக்காக உழைச்சி எது ஆப்டாக அமையும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்குது. அது பண்ணும்போது நினச்சேன் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். மாஸ்டர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா இது கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் தொட்டுடும். ஏன்னா நிறைய ஃபோக் பாடல்கள் ஆடிட்டார், இனிமேல் ஃபோக்கில் அவருக்கு புதுசாக வாசிக்க ஒன்றும் இல்லை, அதில் ஏதாவது ஒன்று புதுசு படுத்தணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 71 மில்லியன் கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு தெரிய வைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல அது மாதிரி இப்போ சமூகத்தில் இது இணையதளத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓவர் நைட் 48 hours கிட்டத்தட்ட 2 மில்லியனை கிராஸ் பண்ணி போயிருக்கு. அப்படின்னாலே தெரியும் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இந்த படத்துக்குன்னு. ஸோ இது வந்து எல்லாரோட உழைப்புனால தான் இந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம இன்றைக்கி இந்த கேதரிங்கில் சின்ன மச்சான் பாடலுக்கு அம்ரேஷை கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உழைப்பு ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே தெரியும் அப்படின்றது சொல்லுவாங்களே, அது இதுதான் உதாரணம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அம்மா கிரியேஷன் சிவா சாருக்கு இந்த நேரத்தில் நான் என் நன்றிகளை சொல்லிக்கிறேன்.
இந்த வாய்ப்பை அளிக்கலைன்னா நான் இந்த அளவுக்கு வந்து வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன். நிறைய படங்கள், ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணாலும் இந்த படம் மூலியமாக தான் சிக்னேச்சர்னு தெரிவாங்க. அது எனக்கு இந்த படமாக கண்டிப்பாக எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் சக்தி சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த டெக்னீஷியன் இந்த படத்தில் கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கையை வச்சு இந்த பெரிய படம் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் நன்றி சார். அப்புறம் ஆல் ஸ்டார்ஸ் ஒர்க்ட் இன் திஸ் ஃபிலிம், நிக்கி கல்ரானி மேடமுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நன்றி தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் மற்ற ஆல் ஸ்டார்ஸ், அந்த படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போதே எனக்கு வெறும்னே மியூட்டடாகவே வெறும் டப்பிங் வச்சு பார்க்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் என்னத்தை நான் வாசிக்கிறது, இதுக்கு வாசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இப்போ ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க, எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க ரீரெக்கார்டிங் வாசிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த டம்மியாக ரீரெக்கார்டிங் வச்சு எடிட் ஷூட்டில் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி எனக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கேதரிங் பார்த்தோம் ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதில் ரெண்டு பேர் எந்திரிச்சு சொன்னாங்க, சார் சூப்பராக இருக்குது சார் ரீரெக்கார்டிங்னு எனக்கு கை கொடுத்தாங்க. என்னடா இது, டம்மியா ரீரெக்கார்டிங் அவங்களே போட்டிருக்காங்க, அதுக்கு எனக்கு கை கொடுக்குறாங்களே, சூப்பராக இருக்குது, என் வேலை முடிஞ்சிச்சு போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு படமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய வேலை என்ன இருக்கும் பாருங்கள். அந்த படத்தை கெடுக்காமல் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பாடுபட்டிருக்கேன். ஸோ இனிமேல் எல்லா வல்ல இறைவன் கையிலையும், உங்கள் மக்களால் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. நீங்களும் நல்லபடியாக எழுதுனீங்கன்னா இந்த படம் நல்ல லெவலுக்கு போக இந்த நேரத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் சிசி டூ டீம், பிரபுதேவா மாஸ்டர், சிவா சார், நிக்கி, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சார்லி சாப்ளின் ஃபஸ்ட்டு வந்து 2002 வந்தது. அதுக்கப்புறம் ஒரு 17 வருஷம் கேப்புக்கு அப்புறம் 2 வருது. எப்போவுமே ஒரு 2ங்கிறது ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே வந்துடும். இது மாஸ்டரோட அந்த 2002 பண்ணும்போதே ஒரு நல்ல நட்பு கிடச்சிது எனக்கு. அந்த நட்பை அப்பப்போ நான் வந்து இடையில் பேசிகிட்டே இருப்பேன் பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட. படம் பண்ணலனாலும் அவர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இந்த படமாக நான் நினைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டரை பார்க்கும்போது சும்மா கேஷுவலாக பேசும்போது ஒரு சும்மா அவுட்லைன் மாதிரி ஒன்று தோணுது, மாஸ்டர் நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா நான் வந்து டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அவுட்லைன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி டெவலப் பண்ணி சொல்லுங்கன்னாரு. அப்படியே ஒரு 2-3 சிட்டிங்கில் வந்து அது ஒரு முழு கதையாக மாறிச்சு. சார்லி சாப்ளின் 2 பண்ணணும் அப்படின்ட்டுலாம் பண்ணல, முதல்ல ஒரு கதை பண்ணுவோன்ட்டு பண்ணோம். அந்த கதைக்கு அப்புறம் என்ன டைட்டில் வைக்கலான்னு ஒன்று 2 வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். அதுக்கப்புறம் சிவா சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர், அம்மா கிரியேஷனுக்குலாம் நான் படம் பண்ணுவோமான்னு நிறைய ஏங்கியிருக்கேன். அது வந்து இந்த படத்தில் நடந்திருக்கு, அதுக்கு சிவா சாருக்கு நன்றி சொல்கிறேன். சிவா சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனை அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா, அந்த சீனை அவருக்கு புரிய வச்சிட்டோன்னா போதும், மீதியெல்லாம் வந்துடும் எல்லாம். அவருக்கு மட்டும் அது மண்டையில் ஏறணும், கரெக்டாக இது வேணும் படத்துக்கு, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு அவருக்கு தோணுச்சுன்னா போதும், நம்மளே விடமாட்டார், இல்லை நல்லா எடுங்கன்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எனக்கெல்லாம் வந்து என்னை மாதிரி டைரக்டருக்கு வந்து பெரிய கிஃப்ட். ஏன்னா நான் வந்து எனக்கு பெருசாக செலவு பண்ணி எடுக்கலாம் தெரியாது, அந்த மாதிரி ஸ்கூல்லே நான் வளரல. எனக்கு வந்து எவ்வளோ சீன் திங்க் பண்ணும்போதே இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சேர்த்து தான் திங்க் பண்ணும். டிஸ்கஷன்லேயே சில சீன் ரிஜெக்ட் ஆகிடும், ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இந்த படத்துக்கு நடக்காதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஆனால் அந்த சீனை அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா மாதிரி, கேட்டதும் கொடுக்கறது சிவா சார் தான், கேட்காமலே கொடுப்பார். இது இந்த சீனுக்கு இது வேணுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சதுக்கு சிவா சாருக்கு இந்த இடத்துல நன்றி கடன் பட்டிருக்கேன். அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர், நான் வந்து 2002 அவரோட ஒர்க் பண்ணும்போது இருந்த பிரபுதேவா மாஸ்டருக்கும் இந்த 17 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு சீன் டைலாக் எழுதி எடுத்துகிட்டு போனோடனே அவர் சீனை ஃபுல்லாக கன்சியூம் பண்ண, அவர் வந்து ஒரு ஸ்டைலில் கன்சியூம் பண்ணார். பண்ணி ஃபஸ்ட்டு ஷார்ட்டு பார்த்து மிரண்டேன் நான், தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்க மாட்டார், ஒரு க்ளோஸ்அப் கூட இது எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு சீன்லேயும் அப்படி ஒரு இன்வால்மெண்ட், காலையில் கேரவானில் போய் அவர்கிட்ட சீன் படிச்சிட்டோன்னா அதை அப்படியே வந்து கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணுவார். பண்ணிவிட்டு இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், மாஸ்டரும் சேர்ந்து அவரும் ஒரு டைரக்டர், அவரும் எனக்கு வந்து
அந்த சீனை கன்சியூம் பண்ணுறதுல பெரிய கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு மாஸ்டர் இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட நட்பு தொடரும், இது 3 ஆகும் 4 ஆகும். நேற்று நைட்டு நாங்கள் அதான் பேசணும், நிறையா பார்ட் பண்ணது சார்லி சாப்ளின் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ போலீஸ் அகாடமியில் 7 பார்ட் 8 பார்ட் எடுத்திருக்காங்க, நிறையா பார்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நேற்று நைட் அவ்வளோ நேரம் நேற்று படம் பார்த்தோம், அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக பண்ணுவோம் மாஸ்டர். அப்புறம் வந்து அம்ரீஷ், இந்த சின்ன மச்சான் பற்றி எல்லாருமே நிறையா பேசிட்டாங்க, அதையே நான் திருப்பியும் சொல்ல விரும்பலை. அந்த ரிதம், அந்த இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி ஒரு ஹிட்டான ஒரு பாட்டு, ஆல்ரெடி எவ்வளோ பேர் கேட்ட ஒரு பாட்டு. அது அந்த பாட்டை மறுபடியும் பண்ணும்போது அந்த தன்மை கெடாமல் அதை விட அதிகமாக ரீச் ஆக்கணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள். அந்த ரெஸ்பான்சிபிளை கரெக்டாக ஏற்றுக்கிட்டு ஒரு ரிதம் பேட்டர்ன் ஒன்று பிடிச்சி அந்த ரிதம் கேட்டவுடனே நம்மளை அறியாமல் கண்டிப்பாக அந்த தேட்டர்லாம் இந்த பாட்டு வரும்போது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி எல்லோரும் ஆடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ரிதம், அந்தளவுக்கு அவர் போட்டிருக்கிறது வந்து அவருக்கு வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த பாட்டு மட்டும் இல்லை, இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு மேரி மாமான்னு ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் 2 பிட்டு சாங்கு அண்டு ரீ ரிகார்டிங். டோட்டலாக அம்ரீஷ்க்கு வந்து இந்த படம் ஒரு அவரோட ஒரு லேண்ட்மார்க்காக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக.